யோகவேதா நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தேங்காய் பூவினுடைய பெருமைகளை பற்றி கூறியிருக்கிறேன். கோவிலில் தேங்காய் உடைக்கும் போது தேங்காயில் பூ இருந்தால் அதனை நல்ல சகுனமாக நாம் கருதுவதுண்டு. நம்பிக்கையெல்லாம் தாண்டி அறிவியல் பூர்வமாக சிந்தித்தோமானால் தேங்காய் பூ என்பது முற்றிய தேங்காயில் உண்டாகும் அதனுடைய கருவளர்ச்சியாகும். தேங்காய் பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் அமைந்திருக்கிறது. இளநீரில் இருக்கும் சதைப்பற்றினை போல ருசியும் மிகவும் அருமையாக இருக்கும். அதன் நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிந்தீர்களானால் தேங்காய் பூவை தேடி கண்டுபிடித்து அதை சாப்பிடுவீர்கள். தேங்காய் பூவில் மிக அதிகமாக ஊட்டச்சத்து அமைந்திருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி இருமடங்கு அதிகரிக்கும். பருவகால தொற்று நோய்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பை தேங்காய் பூ கொடுக்கும். மன அழுத்தம் அல்லது வேலை பழு அதிகம் இருப்பவர்கள் தேங்காய் பூவை சாப்பிட்டால் முழு எனர்ஜி கிடைப்பதோடு நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கலாம். ஜீரண சக்தி குறைவாக இருப்பவர்கள் தேங்காய் பூவை சாப்பிடுவதனால் மிக எளிமையாக ஜீரணம் அவர்களுக்கு கிடைக்கிறது. மினரல் விட்டமின்கள் போன்றவை அதில் மிக அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலும் குணமாகிறது. தேங்காய் பூ இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது. இதனால் இரத்தத்தில் அதிகமான சர்க்கரையை கட்டுப்படுத்தி விடலாம். இதயத்தில் படியும் கொழுப்பை கரைய செய்யும் இந்த தேங்காய் பூ இரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை இது கரைக்கிறது. இதய நோய்களிலிருந்து இது உங்களை பாதுகாக்கும். தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்குமானால் தேங்காய் பூவை சாப்பிடுங்கள். இது தைராய்டு சுரப்பை ஒழுங்குபடுத்துவதோடு தைராய்டு பாதிப்பையும் குணப்படுத்துகிறது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றுகிறது, செல்களை பாதுகாக்கிறது, புற்றுநோய் வராமல் காக்கிறது, உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க இது உதவுகிறது. குறைந்த அளவே கலோரி இருப்பதால் உடல் எடை குறைய இது உதவுகிறது. வளர்சிதை மாற்றத்தை தூண்டுவதால் கொழுப்பு சேராமல் வேகமாக உடல் எடை குறையும். இரக தொற்று நோய்களை குணப்படுத்துகிறது. நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பெறலாம். தேங்காய் பூவில் முக்கியமான முதுமையை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது. முகத்தில் காணப்படக்கூடிய சுருக்கங்கள், வயதான தோற்றம், சரும தொய்வு போன்றவை நம்மை நெருங்க விடாமல் இது பாதுகாக்கும். சூரியனால் உண்டாகும் சரும பாதிப்புகளை இது தடுக்கிறது. தேங்காயை முளைத்த பின் இரண்டாக உடைக்கும் பொழுது அதன் நடுவில் காணப்படக்கூடிய பஞ்சு போன்ற ஒரு உருண்டையான அமைப்பே தேங்காய் பூ என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேங்காய் பூவை தோண்டி எடுத்து நாம் உணவாக அப்படியே பச்சையாக சாப்பிடலாம். நல்ல இனிப்பாகவும் இது அமைந்திருக்கிறது. இந்த தேங்காய் பூவை எடுத்ததன் பிறகு அந்த தேங்காயின் மேல் நீங்கள் நல்ல முறையில் தோண்டி எடுப்பீர்களானால் ஒரு கிரீம் போன்ற ஒரு பொருள் கிடைக்கும். இந்த கிரீம் போன்ற பொருளை முகத்தினுடைய தோல் பாகத்தில் கரும்புள்ளிகள் இருப்பதால் அந்த இடங்களில் இதை நன்றாக தேய்த்து விட வேண்டும். கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம், முகத்தில் அதிக வெயிலினால் உண்டாகக்கூடிய கருமை, இதெல்லாம் 2-3 நாட்களில் காணாமல் போய்விடும். இதை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தேங்காய் பூ இப்பொழுதாவது தான் கிடைக்கும், அப்பொழுது இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். நல்ல நன்மை உங்களுக்கு கிடைக்கும், பலனும் கிடைக்கும். இந்த தேங்காய் பூவில் தேங்காயில் உள்ள ஊட்டச்சத்தை விட 2 மடங்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. எனவே நீங்களும் இந்த தேங்காய் பூ கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கிறேன்.
சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். நன்றி.